ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நிறைய வந்து ஹைரேஸ் பில்டிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இந்த சேனலில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பில்டிங் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சவுத் இந்தியாவிலேயே வந்து டாலஸ்ட் பில்டிங்காக வந்து இப்போ ஒன்று சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, எஸ்பிஆர் சிட்டி, அதாவது எஸ்பிஆர் சிட்டி ஹை லிவிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். கேப் எனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றத்தை நம்ம அங்கே போய் பார்க்கலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே ரெயின்போலாம் தெரிஞ்சுது. சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த எஸ்பிஆர் சிட்டி ஹை லிவிங் ஃப்ளாட் பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பூரில் இருக்குது. ஸோ பெரம்பூர் போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, நான் இருக்கிறது நியர்பை தாம்பரம் கிட்டே. நல்ல வேலை இங்கே ஒரு பைபாஸ் இருக்குது, நல்லதாக போச்சு. அந்த பைபாஸை பிடிச்சி மதுரை வாயல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதாவரம் கிட்டே போயிட்டு, அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மேலாயிரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அங்கே போயிட்டு அந்த ஃப்ளாட் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு வழியாக எஸ்பிஆர் சிட்டி வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஹிரானந்தினி தான் வந்து சென்னையிலேயே டாலஸ்ட் பில்டிங்காக இருந்துச்சு. பட் இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பில்டிங் தான் டாலஸ்ட் பில்டிங்காக இருக்க போகுது. சரியான ஹைட்டாக இருக்குல்ல. இந்த எஸ்பிஆர் சிட்டி மார்க்கெட்டிங் ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து அந்த ப்ராஜெக்ட்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக அந்த 3D லேஅவுட்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெசிடென்ஷியல் ஸ்பேஸ், அந்த ஃப்ளாட்ஸ், அப்புறம் ஷாப்பிங் மால், அப்புறம் புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5000+ ஷாப்ஸஸ் வரப்போதாம். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ஷாப்ஸாகவும், இதில் நிறைய சோல்ட் அவுட் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சென்னையில் வந்து நான் நிறைய ஹைரேஸ் பில்டிங் பார்த்துருக்கேன், பட் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக யூனிக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, இதுதான் வந்து சவுத் இந்தியாவோட டாலஸ்ட் பில்டிங்காக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெசிடென்ஷியல் ஸ்பேஸை ஒட்டியே உங்களுக்கு மால், அந்த என்டர்டெயின்மெண்ட்லேருந்து எல்லாமே கிடச்சிடும். நிறைய பேர் வந்து வட சென்னை பார்த்துருப்பாங்க, வட சென்னை வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வட சென்னையில் இந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் கண்டிப்பாக அந்த வட சென்னை ஃபியூச்சரில் மாறிடும்னு நினைக்கிறேன். இந்த எஸ்பிஆர் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஹைரேஸ் பில்டிங் மட்டும் பண்ணாமல் வில்லா அந்த மாதிரி கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டோட்டல் ப்ராஜெக்டுமே ஜஸ்ட் ஒரு நைட் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டோட முடியல பார்ட் டூ வரும். அந்த பார்ட் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம விஷுவலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த 3D பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குல்ல, இந்த பில்டிங்கோட ஒரிஜினல் பில்டிங்லேயே நம்ம நின்று அதிலிருந்து சென்னை சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக பார்த்துடலாம்.